தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளத்தில் செல்போன் கடை வைத்திருந்த ஃபெடிக்ஸ் மற்றும் அவரது தந்தை ஜெயராஜ் ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இருவரும் அடுத்தடுத்து சிறையில் உயிரிழந்தனர். அதனையடுத்து இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்படும் எஸ்ஐ இருவர் படியடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களும் கைது நடவடிக்கையை வலியுறுத்தி வரும் நிலையில் இதுவரையில் ஒருவரும் கைது செய்யப்படவில்லை. இதனிடையே அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டு அருகே எட்டயபுரத்தில் கணேசமூர்த்தி என்பவர் வசித்து வந்தார். அவருக்கு வயது 29. கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த சனிக்கிழமை மாலை மதுபோதையில் பைக்கில் சென்றபோது தவறி விழுந்துள்ளார். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற உளவுத்துறை காவல்துறை அதிகாரி கார்த்தி 4 காவலர்களுடன் சேர்ந்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி போலீசார் கணேசமூர்த்தியின் உடல் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கணேசமூர்த்தி உறவினர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் எட்டயபுர காவல் நிலைய அதிகாரிகள் தாக்கியதால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாகத்தான் கணேசமூர்த்தி உயிரிழந்ததாகவும் அவரது உயிரிழப்பிற்கு உரிய நீதி வேண்டும் என்று கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஜூலை 2 தேதி வரை ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் காணொலி காட்சியின் மூலம் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் 24 மணி நேரமும் பொதுமக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தடுப்பு பணிக்காக மேலும் 40 மருத்துவர்களும் 60 செவிலியர்களும் புதிதாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழகத்தை பின்பற்றி ஜூன் 30 தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது வேண்டாமா என்பதை முடிவு செய்ய இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் பொதுமக்கள் மத்தியில் இப்பொழுது பயம் வந்திருக்கிறது. அனைவரும் முகக்கவசம் அணிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்கு மிக பல இடங்களில் அதை இப்பொழுது தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள். இதற்கிடையில் புதுச்சேரி முனிசிபாலிட்டியும் மற்றும் உழவர்கரை முனிசிபாலிட்டியும் கடைகளுக்கு சென்று கடை வியாபாரிகளை அவர்களுக்கு அதிகப்படியாக ஃபைன் போடுகின்ற வேலையை செய்து வருகிறார்கள் என்று கூறினார்கள். அது சம்பந்தமாக அந்த அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கிற சமயத்தில் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் மத்தியிலிருந்து எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதை நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். 2 வரை, ஜூலை 2 வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும். மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு விதிமுறைகளை, வழிகாட்டிகளை அவர்கள் ஜூன் மாதம் 30 அளவில் மத்திய அரசிலிருந்து கிடைக்கும். அதற்கு பிறகு நாங்கள் அமர்ந்து பேசி புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவை நீடிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம். வேலூர் மாவட்டம் காட்பாடு அடுத்த ஆரிமுத்து மோட்டூர் பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சூரிய ஒளி சக்தியுடன் கட்டப்பட்ட 24 பசுமை வீடுகளை வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே சி வீரமணி, வேலூர் மாவட்டத்தில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க முதல்வரிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். மேலும் கொரோனா அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கே சி வீரமணி கேட்டுக் கொண்டார். சென்னையிலிருந்து வரக்கூடிய நபர்களால் தான் இந்த தொற்று அதிகமாக பரவியிருக்கின்றது என்ற செய்தியை எல்லாம் உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் நன்கு அறியும். அதே போல பொதுமக்களும் அறிவார்கள். இன்றைக்கு அந்த பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் இந்த தொற்று அதிகமாக, அவர்களால் இங்கு பல்வேறு நபர்களுக்கு அந்த தொற்று உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை தடுப்பதற்கு அதாவது மாவட்ட நிர்வாகமானது முழு நடவடிக்கைகளை இன்றைக்கு இன்னும் கூடுதலாக இன்னும் போக போக இன்னும் அதிகமாக நடவடிக்கைகள், அதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மக்கள் வந்து எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பை கண்டிப்பாக தர வேண்டும். இல்லை என்றால் இந்த நோயுடைய தாக்கத்தை நாம் ஒழிப்பதிலே பெரிய சிரமங்கள் ஏற்படும், சரியே அதற்கு அதற்கான நம்முடைய ஒரு சவாலாக அமையும். ஆகவே பொதுமக்களும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும். இன்னும் எதிர்கொண்ட நாட்களிலே இன்னும் கூடுதலான, அதாவது இதற்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக மாவட்ட நிர்வாகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
சென்னை மூலக்கடையில் கொரோனா நோய் தொற்றை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள காய்ச்சல் முகாம்களில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த மூத்த ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார். மேலும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்றும் உலக சுகாதார அமைப்பு மருத்துவ நிபுணர் குழு ஆகியோர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஒரு தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது இந்த விஷயங்களை. இந்த விஷயத்தில் வந்து உலக சுகாதார அமைப்பு அதே போன்று இந்திய சுகாதார அமைப்பு ஐசிஎம்ஆர்களுடைய இந்திய சுகாதார அமைப்பு நம்முடைய மாநில சுகாதார அமைப்பு இவங்க எல்லாம் வந்து தான் வந்து இவங்களை கலந்து ஆலோசித்து அவங்க கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் தான் அரசை பொறுத்தவரை அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக சரி முடிவு செய்யும். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து நேற்று மாநில முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. ஸோ அதுக்குரிய வந்து ஆலோசனைனா நிச்சயமாக மனு முதலமைச்சர்கள் பெற்று அது வந்து ஒரு கொள்கை முடிவு என்றதுனால வந்து அது வந்து அரசு தான் அது குறித்து அறிவிக்கும். திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள அம்பலக்கார தெருவை சேர்ந்த தினேஷ் என்பவரும் சமயபுரம் நாள் ரோடு பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் கடந்த 3 வருடமாக காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் அந்த பெண்ணையும் தினேஷையும் மிரட்டியுள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி அந்த பெண்ணை மறந்து விடுவதாக தினேஷிடம் அந்த பெண்ணின் உறவினர்கள் பத்திரத்தில் எழுதி வாங்கிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் மனமுடைந்த தினேஷ் தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த சமயபுரம் காவல்துறையினர் உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பெண்ணின் தாய் பெரியம்மா என 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பரவத்தூர் மேற்கு கிராமத்தில் உள்ள நியாயவிலைக் கடையில் 3 மாத காலமாக அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நியாயவிலைக் கடையின் வாசலில் அமர்ந்து அரிசி கொடு அரிசி கொடு என்று கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் நிலை கருதி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இலவசமா கிடைக்கிற அரிசி எதுவுமே கிடைக்கவே இல்லை. மாசம் மாசம் குடுக்கிற அரிசியில எப்படியும் பிடிச்சிடுறாங்க, அதுலயும் கம்மியா தான் வருது. ஒவ்வொரு மாசத்துல இலவசமா குடுக்கிற அரிசியில அரசு குடுக்கிற மோடி குடுக்கிற அரிசியில 10 கிலோவுல அதையும் குடுக்கவே இல்லை. எங்களுக்கு குடுக்காம இருக்கிறதுனால அதுல என்ன செய்யறாங்க, 50 கிலோ அரிசியில 30 கிலோ கொடுத்தாங்க, 20 கிலோ குடுக்கவே இல்லை. இந்த மாசத்து அரிசி என்னன்னா எதுவுமே குடுக்கவே இல்லை. அதுக்குதான் இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட் தான் என்னன்னு எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணணும். நீங்களா பாத்தீங்கன்னா எல்லாம் ஏழை மக்களும் விவசாயம் அன்னன்னைக்கு வேலைக்கு போய் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் கூலி தொழிலாளி தான். அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட இப்படி பண்ணாங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்களே என்னன்னு ஒரு முடிவை சொல்லுங்க. சென்னை பெரம்பூர் அடுத்த விநாயகர் கோவில் தெருவில் வசிக்கும் விக்கி என்பவர் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடுப்போய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விக்கி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார். அப்போது மர்மநபர்கள் 4 பேர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விக்கி இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த செம்பியம் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த நரசிங்கபுரத்தில் உள்ள ஜமாத்தில் மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் செல்போன் கடை உரிமையாளர்களான தந்தை மகன் உயிரிழப்பிற்கு காரணமான காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் ஆத்தூர் பொறுப்புக்குழு தலைவர் மாலிக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பஜனை கோவில் தெருவில் தனியாருக்கு சொந்தமான ஏற்றுமதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்ததாக புகார் எழுந்தது. இதனை அறிந்த பகுதி மக்கள் உடனடியாக பல்லாவரம் தாசில்தாருக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் விரைந்து வந்த வருவாய்த்துறையினர் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றினர். பின்னர் அந்த நிறுவனத்தை இழுத்து மூடி சீல் வைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அந்தியூர் வட்டாட்சியர் மாலதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா பணியில் மரணமடைந்த வருவாய்த்துறை அலுவலர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள நிவாரணத் தொகை 50 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும், மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள துணை ஆட்சியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், வருவாய்த்துறை அலுவலர்களின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை உரிமையாளர்களான தந்தை மகன் காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்ததைக் கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்ட செயலாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்தி படுகொலை செய்த காவல்துறையினர் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சீன ராணுவத்தின் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த 20 ராணுவ வீரர்களுக்கு அரியலூர் மாவட்டம் காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் மற்றும் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீரமரணம் அடைந்த 20 ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டத்தில் இதுவரை நோய் தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 916 அதிகரித்துள்ளது. இதில் 529 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 381 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்ட நோய் தடுப்பு சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி கங்கனகுப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை மையம் கடலூர் பெருநகராட்சிக்குட்பட்ட நோய் கட்டுப்பாட்டு தளவாட பகுதிகளான ஆழ்பேட்டை வெள்ளிமேன்பாட்டான் தெரு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். இது நான் சொல்வது என்ன, மெயின் இப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், நம்பர் ஒன் கோவிட் பேஷண்ட் யார் இருந்தால் உடனடியாக வந்து அவருக்கு வந்து சப்போஸ் ஃபீவர் இருக்கு, ட்ரை கஃப் இருக்கு, அல்லது வந்து ஒரு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து யார் இருந்தால் உடனே வந்து தன்னுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே தெரிவிக்கணும், அந்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பிஎஸ்சியில் தெரிவிக்கணும். கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஒன் அது இந்த மாதிரி கேஸ் வந்தவுடன் டெஸ்டிங் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து அந்த அந்த பேஷண்ட் வந்து குவாரண்டைன் பண்ணுறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது தனிமைப்படுத்த வேண்டும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவது கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. தற்போது மலைப்பகுதிகளில் பலாப்பழம் சீசன் என்பதால் யானை கூட்டங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வர்லியார் அருகே உள்ள சின்ன குறும்பாடு எனும் ஆதிவாசி கிராமத்திற்குள் புகுந்த 3 காட்டு யானைகள் பகல் நேரங்களிலேயே அங்கு உள்ள குடிநீர் குழாய்கள் மற்றும் வாழை மரங்களை முழுமையாக சேதப்படுத்தியது. இதனால் அச்சமடைந்துள்ள பகுதி மக்கள் வனத்துறையினர் யானைகளை விரட்டி தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா சீனா எல்லைப் பகுதியான லடாக் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீன படைகள் அத்துமீறி இந்திய படைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தமிழக ராணுவ வீரர் பழனி உட்பட 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 மணி சந்திப்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினர் செல்வகுமார் அறிவுரையின்படி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் ஒன்றிய குழு தலைவரும் வட்டார தலைவருமான ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியினர் கலந்து கொண்டு மறைந்த ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் பல்வேறு தரப்பினர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து உணவிற்கே தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாச்சலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு திமுக சார்பில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை தமிழரசன் தலைமையில் அரிசி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான கணேசன் கலந்து கொண்டு கிராமிய கலைஞர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தனது மனைவி சௌமியா மற்றும் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் கணவர் மனோகரனிடம் பிரியாணி வாங்கி வருமாறு கூறி பணம் கொடுத்துள்ளார்.
அப்படியே தபக்கும் பிரியாணி வாங்கி வருமாறு மனைவி சௌமியா கூறவே கையில் பணம் இல்லை என மறுத்திருக்கிறார் மனோகரன். இதனால் இருவருக்கும் சிறிய அளவில் வாக்குவாதம் உருவாகி தகராறாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரம் அடைந்த சௌமியா பெட்ரோல் ஊற்றி தன்னை எரித்துக் கொண்டுள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலன் இன்றி சௌமியா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மாமல்லபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் வெளிச்சம் இலவச பாடசாலையில் கல்வி பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை சார்பில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வெளிச்சம் பாடசாலை நிர்வாக இயக்குநர் சைனாஸ் தாகிர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பழைப்பாளராக விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிமாறன் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாலை அமர்ஜோதி கார்டன் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் காசிபாளையம் பகுதியில் பனியன் வேஸ்ட் துணிகளை பஞ்சாக மாற்றும் குடோனை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இந்த குடோனில் இருந்து புகை வருவதைக் கண்ட பணியாளர்கள் தீயை அணைக்க முயன்றுள்ளனர். ஆனால் பஞ்சு பகுதியில் தீ வேகமாக பரவியதால் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு பணியாளர்கள் தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மூன்று தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 500,000 மதிப்பிலான பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஊரக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த காட்டுப்புத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட கடைவீதி பகுதியில் காய்கறி வார சந்தை நடைபெற்று வருகிறது. சமூக இடைவெளியின்றி அடுத்தடுத்து அமைக்கப்பட்டுள்ள இந்த காய்கறி கடைகளால் கொரோனா தொற்று வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த வார சந்தைகள் நடத்தக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த உத்தரவை மதிக்காமல் தொட்டியம் பகுதியில் வாரச்சந்தை நடைபெறுவது அதிகாரிகளின் மெத்தன போக்கை காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்களின் நலன் கருதியும் தூத்துக்குடி மாவட்ட ஹோமியோபதி மருத்துவர்கள் சங்கம் சார்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆர்கானிக் ஆல்பம் என்ற மாத்திரை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரை சுமார் 2.5 லட்சம் பேருக்கு ஆர்கானிக் ஆல்பம் மாத்திரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மாத்திரைகளை எடுத்துக் கொண்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் ஹோமியோபதி மருத்துவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் சார்பாக தூத்துக்குடி நகரில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் இதுவரைக்கும் சுமார் 60,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்களுக்கு இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம் 30C இந்த ஹோமியோபதி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மாத்திரைகளை நாங்கள் விநியோகம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 40,000 குடும்பங்களை சென்றடைகிறதுக்கான பணியில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நாங்கள் இந்த மருந்தை விநியோகம் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மணக்கடவு கிராமத்தில் இருந்து 35 உறுப்பினர்கள் தாராபுரம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக சுமார் 4 வருடங்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மணக்கடவு ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி என்பவரின் கணவர் கனகராஜ் கொரோனா வைரசிற்கு அன்றி தங்களை குப்பை எழும் படிக்கு செல்லக்கூடாது, மீறி வேலைக்கு சென்றால் ஊருக்குள் வரக்கூடாது என்று மிரட்டுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்தனர். தாங்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறும் பணியாளர்கள் தங்களை மிரட்டுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தாராபுரம் சர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயபுரம் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் அதிக அளவில் கொரோனா தொற்று பரவி வருகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டு காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதால் வண்ணாரப்பேட்டை, போஜராஜன் நகர், ஸ்ரீனிவாச நகர் உள்ளிட்ட குடிசை பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களுக்கு பணிக்கு செல்ல முடியாமல் வருமானம் இன்றி வீட்டிலேயே முடங்கிக் கிடக்கின்றனர். இதனை எரிந்த வண்ணாரப்பேட்டை சரக்கு காவல்துறை ஆணையர் சுப்புலட்சுமி வீடு வீடாக சென்று உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். மேலும் அப்பகுதி மக்களுக்கு முகக்கவசங்களையும் வழங்கினார்.